சீனா ஃப்ரம் நாங்க நாலு பேர். இன்னைக்கு வந்து நம்ம இதை பத்தி பேச போறோம். பாத்தீங்கன்னா பல்பம், ஸ்லேட் ஸ்டிக், இது எத்தனை பேருக்கு தெரியும்? மோஸ்டா எல்லா கேர்ள்ஸுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். இதை மோஸ்டா எழுதுறதுக்கு யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, நல்லா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பல்பம் வந்து எதுக்காக சாப்பிட்றோம், எதுக்கு நமக்கு இந்த தாட் வந்துகிட்டே இருக்கு, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். நீங்க இப்பதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பல்பம் சாப்பிட்றவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து இதை பத்தி நம்ம பேசலாம் சரிங்களா. இந்த பல்பம்ல வந்து தேவையில்லாத கால்சியம் சத்து நிறைய இருக்கு. சத்துன்னு சொல்ல முடியாது, தேவையில்லாத கால்சியம் வந்து ஜாஸ்தி இருக்கு. நம்ம தொடர்ந்து வந்து இது எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட நல்ல கால்சியத்தை வந்து இந்த கெட்ட கால்சியம் வந்து ஃபைட் பண்ணி நல்ல கால்சியத்தை வந்து அழிச்சிருது. இதன் மூலமா வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது. ரத்த சோர்வு அப்படி சொல்லுவோம்ல, ரத்த பிளட் ப்ரெஷர், பிபி, அந்த மாதிரியான நோய் பிரச்சனைகள் வர்றதுக்கும் இது காரணமா இருக்கு. இது சாப்பிட்றதுனால மெயின் பிரச்சனை என்ன வரும்னா, கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியாது, ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நமக்கு தெரியாது. நாளடைவுல வந்து இதனால வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வந்திருக்கோம். ஃபேஸ் பண்றதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு வரும். எந்த ஒரு விஷயமே வந்து ஆரம்பத்துல வந்து ஈஸியா தான் இருக்கும், அது நாளடைவுல போக போக பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். நம்ம தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் இருக்கிற எல்லா பாட்டிலையும் வந்து இதோட சுண்ணாம்பு துகள்கள் பட்டு அதிகமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா நான் இது இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவோம். நிறைய வந்து நீங்கள் பல்பு சாப்பிட்டவங்களா இருந்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்க பழகிக்கோங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தா இது ஒரு நோயினே கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்பம், சாக்பீஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ஒரு நோய், மன அழுத்தத்தினால கூட ஏற்படலாம் இந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பரவாயில்ல, ஆனால் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியலையே. ஃபஸ்ட்டு ஒரு பல்பத்தில் சாப்பிட்ருப்போம், அப்புறம் ரெண்டாகும், மூணாகும், அப்புறம் டப்பா டப்பாவாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து பல்பம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டவங்க. அதான் உண்மை. என்னோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10th படிக்கும் போது கரெக்டாக எனக்கு சின்ன வயசுல இந்த ஹேபிட்டே கிடையாது. 10th படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, இந்த ஸ்டடி டைம்லலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து பழகப்பட்ட ஒரு ஹேபிட் என்னால என்ன சொல்றது, ஒரு நேரம்லாம் ஃபீல் பண்ண வச்சா இது ஏண்டா கத்துக்கிட்டோமே அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்ட்ல வந்து அது ஓடிட்டே இருக்கும். சே பல்பம் இருந்தா எப்படி இருக்கும், பல்பம் இதனால வந்து எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள், அடி வாங்கியிருக்கேன் எங்க அம்மா கிட்ட, எங்க ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து பிரெக்னன்சி டைம்ல சாப்பிடாம இருப்பேன், ஆனா அந்த டைம் வந்து ரொம்ப சாப்பிடணும் சொன்னோம். அப்புறம் ஒரு வாட்டி இவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சு, எங்க தரிசனம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு மென்னு மிழுங்காம துப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு நோய் அப்படின்றது நான் அப்போதான் ஃபீல் பண்ணேன். சார் என்னடா இது, இது இல்லாம நம்மளால இருக்க முடியலையே அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டது தான் இந்த பல்பம். ஆனா வந்து இது வந்து அதிகமா சாப்பிட்டா ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய்விடும். அதனால தயவுசெய்து இதை சாப்பிட்றதை நம்ம நிறுத்திப்போம். முடிஞ்சா எப்பயாவது சாப்பிடாம இருக்கு, தப்பு தான், சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம தொண்டையில இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் புண்கள் வர்றதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து இதை சாப்பிட நிறுத்திடுங்க. சப்போஸ் நீங்க வந்து நிறைய பாக்ஸ் பாக்ஸா இல்லைன்னா நிறைய வாங்கி வச்சு தட்டு ஃபுல்லா சாப்பாடு மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க போய் ஹாஸ்பிட்டல செக் பண்றது ரொம்ப நல்லது. இதை நிறுத்துறதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னா, சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கிறது மூலமா தான் இதை வந்து நம்ம நிறுத்த முடியும். உடல்ல வந்து அதிகப்படியான ஒரு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உருவாக்கிட்டோம்னா இந்த மாதிரியான தாட் வந்து நமக்கு வர்றது கம்மியாயிடும். இன்னொரு விஷயம், பல்பம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உப்பு கடலை இருக்கு இல்லைங்களா, வேர்க்கடலை, உப்பு கடலை, இந்த மாதிரி கடல் ஐட்டங்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு வந்து நம்மளால கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை பத்தியான தகவல்கள் வந்து நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து பல்பம் சாப்பிட்றவங்களா, நீங்க எவ்வளவு பல்பம் சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களை மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இதை சாப்பிடக்கூடாது, இதனால நல்ல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாங்க நாலு பேர் எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.